அரசு நிதி உதவி பெறும் கூட்டுறவு சங்கங்களின் ஊழியரை அரசு ஊழியராகத்தான் கருத வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நகைக்கடனை ரத்து செய்ய லஞ்சம் பெற்றது தொடர்பான வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மேட்டுப்பட்டி தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை திருநெல்வேலி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரைத்தது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. கொரோனா பரவலின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அரியலூர் அருகே எழுத்துக்காரன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள இந்தியன் கேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் வீட்டிற்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மூலம் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ள குடோன்களில் கிருமி நாசினி தெளிக்கப்படும் பணி நடைபெற்று வருகிறது. ரயில் பயணிகளுக்கு கொரோனா தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. யூனிசெஃப் தமிழக மற்றும் கேரள மாநில பொறுப்பாளர் சுகத்தா ராய், மத்திய பத்திரிகை அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை, ரயில்வே கூடுதல் மண்டல மேலாளர் பாலசுப்பிரமணியம், முதன்மை மக்கள் தொடர்பு அதிகாரி குகணேசன் முன்னிலையில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். தெற்கு ரயில்வே, யூனிசெஃப் பொது சுகாதாரம் மற்றும் மருந்துகளுக்கான இயக்குநரகம், தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் பத்திரிகை அலுவலகம் ஆகியவை இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன. நாட்டில் கொரோனா வைரஸ் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 விமானம் ஜெர்மனியிலிருந்து 4 கிரியோஜெனிக் டேங்கர்களில் இந்தியா கொண்டுவரப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து 900 ஆக்சிஜன் சிலிண்டர்களை சென்னைக்கு கொண்டு வரும் பணியில் அந்த விமானம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹைதராபாத்திலிருந்து புவனேஸ்வருக்கு 8 ஆக்சிஜன் டேங்கர்களும், விஜயவாடா, ஏலகங்கா மற்றும் ஹிண்டன் விமான நிலையத்திலிருந்து தலா 2 ஆக்சிஜன் டேங்கர்கள் புவனேஸ்வருக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போபாலிலிருந்து ராஞ்சிக்கு 2 ஆக்சிஜன் டேங்கர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தற்பொழுது உள்ள ஊரடங்கு மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகம் பரவுவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஒரு நாளைக்கு ஒருமுறை மட்டுமே கடைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அரசு அறிவித்துள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் மக்கள் பின்பற்றி கொரோனா பரவுவதை தடுப்பதில் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மே, ஜூன், ஜூலை மாதங்களில் 11 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்காக சீரம் நிறுவனத்திற்கு 1732 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 5 கோடி கோவாக்சின் தடுப்பூசிகளை பெற 767 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.